வணக்கம் நேயர்களே இது உங்கள் வீக்லி அண்ட் அஞ்சனா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி மேங்கோஸ் வச்சு ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்க ஃபேட் லாஸ் டயட்ல இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப கிளியரா பார்க்க போறோம் அண்ட் அஞ்சனா இன்னைக்கு நேர் விருப்பம்னால இருக்காங்க பல பேர் வந்து அஞ்சனா வந்து வீடியோல கியூட்டா இருக்கா அப்படின்னு எல்லாரும் கமெண்ட் போட்டீங்க அண்ட் இது அஞ்சனாக்காக நான் செய்ய போற பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதுனால அவங்களும் கூட இருக்காங்க சரி இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ்ஷோட இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் சமையல் வீடியோ மாதிரி காட்ட ட்ரை பண்ண போறோம் பட் எண்ட் ஆஃப் டே உங்களுக்கு புரியணும் அப்படின்றது தான் முக்கியம் ஸோ மேங்கோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ருமானி மாம்பழம் அழகா அதோட பல்பை நான் ஒரு ஸ்பூனால ஸ்க்ரேப் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா இது வந்து கிட்டத்தட்ட ரஃப்லி ஒரு 200 கிராம்ஸ் இருக்கு அப்புறமா 40 கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் 50 கிராம்ஸ் ஆஃப் வெனிலா ஃப்ளேவர் வே புரோட்டீன் ஏன்னா ஃப்ரூட்டோட மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேவர்லெஸ் ஆர் வெனிலா ரொம்ப நல்லா போகும் ஸோ மாம்பழத்தை சாக்லேட் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்காது ஸோ கோயிங் வித் வெனிலா அண்ட் ஆல்மண்ட்ஸ் இதை தவிர ஐ எம் கோயிங் டு யூஸ் எம்சிடி ஆயில் சரி இந்த எம்சிடி ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விதமான ஃபேட் இது ஃபேட் பர்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேட் அண்ட் உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஃபேட் ஓகேவா இதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இதை ஏன் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் இஃப் இன் கேஸ் இப்போ இதை ட்ரை பண்ணுறதுக்கு உங்கள் கையில் இல்லை அப்படின்னா செக்கு தேங்காய் எண்ணெய் அதை வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதை எடுக்கிறது செக்கு தேங்காய் எண்ணெயிலேருந்து அது உங்கள் ஹெல்த்துக்கு பல பெனிஃபிட்ஸ் கொடுக்குது ஓகே நம்ம குக்கிங்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸை ஜாரில் போட்டுருவேன் அண்ட் ஆல்மண்ட்ஸ் இதை பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகுது ஓகே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா பவுடர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம இதுல வச்சிருக்கிற மில்க் யூஸ் பண்ண போறோம் நீங்க ரெகுலர் மில்க் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபேட் லாஸ் டயட்ல இருக்கிறவங்க மில்க் பார்த்து சில பேருக்கு பயம் இருக்கும் சில பேருக்கு மில்க் செட் ஆகாத டயட்ல நீங்க ஆல்மண்ட் மில்க் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் ஆல்மண்ட் மில்க் உள்ள ஊத்தியாச்சு அண்ட் தென் 50 கிராம்ஸ் ஆஃப் வே போட்டாச் ஃபைனலி யம்மி மாம்பழம் ஸ்வீட்டா இது வந்து நான் ருமானி மாம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்க ஏரியால உரம் பெஸ்டிசைட்லாம் இல்லாம எந்த வெரைட்டி கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணுங்க இட் இஸ் வெரி ஹெல்தி ஓகேவா மாம்பழம் போட்டாச்சு இப்போ அடுத்து ஒரு 1 மினிட் த மியூசிக் ஸ்டார்ட்ஸ் அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஐ ஆட் 10 ml ஆஃப் எம்சிடி ஆயில் இந்த ஃபர்ஸ்ட் ஏ கூட போட்டுருக்கலாம் பட் எனக்கு என்ன அப்படின்னா இதை லாஸ்டா போட்டுட்டு பிளெண்ட் பண்ணும்போது அந்த கிரீமினஸ் இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படின்றதுனால இதை ஆட் பண்றேன் ஓகே நம்ம அரைச்சாச்சு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு எனக்கு வந்து ஷேக் வந்து திக்கா பிடிக்கும் உங்களுக்கு தனியாக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம இப்போ ஒரு கிளாஸ் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த கிளாஸ் ஜார் நீங்க பார்க்கணும்னுட்டு இதே நான் குடிக்கிறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா அடுத்த ஜாரெல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு அடக்கிறேன் குடிச்சுவேன் ஓகே Here we go. This is super thick mango, almond milk, oats, high protein milkshake. இப்போ டயட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால இப்போ வந்து நான் என் ஒய்ஃப்க்கும் அஞ்சனாக்குமா சேர்த்து 50 கிராம் ஓட்ஸ் 200 கிராம் மாம்பழம் 2 ஸ்கூப் வே புரோட்டீன் அண்ட் 1 கிளாஸ் ஆஃப் ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணேன் உங்களோட தேவை அப்படின்றது எவ்வளோன்றதை பார்த்துட்டு இந்த ஓட்ஸ்
அண்ட் மாம்பழத்தோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோடது பிரேக்ஃபாஸ்ட் லோ கார்போஹைட்ரேட் பிரேக்ஃபாஸ்டாகவும் இருக்கும் அண்ட் மேங்கோவோட எசன்ஸ் ரொம்பவே டேஸ்ட் தரும். ஓகேப்பா நான் ஃபேட் லாஸ்ல இல்லை அப்போ இதை இன்னும் பெட்டர் ஆக்கலாமா அப்படின்னா எஸ், ஒரு 2 ஸ்பூன் ஃபாரஸ்ட் ஹனியை இதோட சேர்த்து பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தேவாமிரதமா இருக்கும். ஓகேவா, இந்த பிரேக்ஃபாஸ்ட என்னால உங்களுக்கு டைரக்டா அனுப்ப முடியாது, பட் இங்க அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அஞ்சனா அதை ட்ரை பண்ணுவாங்க. எப்படி இருக்கு அஞ்சனா? ஓகே, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதே மாதிரி உங்களுக்காக பல ரெசிபிஸ் வச்சிருக்கேன், வெஜிடேரியன் ரெசிபிஸ், எக் ரெசிபிஸ், அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போறேன். எல்லாமே நீங்க எனக்கு கொடுக்கிற ஃபீட்பேக்ஸ பொறுத்துதான். சோ மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இன்னும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் உங்களோட கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த குக்கிங் ரெசிபி வீடியோ வரை இது உங்கள் பிக்லி அண்ட் அஞ்சனா, ஓவர் அண்ட் அவுட்.